சுபகம் நண்பர்களே, கேஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பதில் உங்களுக்கு மிக்சன் அழியும் தொடியில் பார்க்க போகிறோம். அப்படின்னா நமக்கு வேலண்டைன்ஸ் டே ஃபெஸ்டிவலாக வர போகிற ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லிட்டாங்க. அதில் ஒன்று விஸ் ஈவெண்ட்டு, ஸோ இதோட டேட்டும் சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்குள்ளே இருக்க ரிவார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எமோட் இருக்க போது, ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு எமோட், நிறைய பேர் ரிட்டர்ன் வருமானு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரோஸ் எமோட் அண்டு இன்னும் ஒரு சில எமோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா நமக்கு அப்கமிங் இன்னும் வர போகிற ஹோலி ஈவெண்ட்டோட ஒரு சில ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அண்ட் நமக்கு நெக்ஸ்ட் வர போகிற ஃபேடல் வீல் அண்ட் நியூ வர போகிற ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ நம்முடைய அளவுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் லைக் கொடுத்துட்டே போருங்க. அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கன் மட்டும் ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வரப்போது இந்த மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் இருக்க போது அப்படிங்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. ஸோ கே மக்கள் மட்டும் அப்படி கிளப் ஸோ கே மக்கள் இன்னும் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஈவெண்ட்டோட கன்ஃபார்ம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கேமுக்குள்ள போய்கிட்டு இருக்க இன்குபேட்டர் பண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் வரப்போது அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நான் அக்யூரேட்டான டேட் சொல்லியிருக்க மாட்டோம். இப்போ இந்த ஈவெண்ட்டோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. என்னைக்கு பிறகு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கரெக்டாக இன்னும் 9 days வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கமிங் 6 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகுதுங்க. வர 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு 50% ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக போது ஒரே நாள் தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் மட்டும் பார்த்தாமல் இருக்கும். இந்த ஒரு ஆஃபர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நான் டேட் சொல்லிட்டேன், கமிங் 6 அன்னைக்கு அப்டேட் ஆயிரும். அன்னைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக, இப்போ ஒரு 40 diamond கேட்குறாங்கன்னா அன்றைக்கி ஒரு 20 diamond தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ கேம் கிளியர் நெஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே நெஸ்ட்டு வர போகிற ஃபேடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட் தான், ஒரு குதிரையில் உட்காந்துட்டு போகிற மாதிரி. இது ஒரு பண்டலுக்கு டைமண்ட் ராயலுக்கு முன்னே கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எமோட்டாக கொண்டு வராங்க. அனிமேஸ் இப்போ நம்ம கேமுக்குள்ள ஒரு தேம்சன் ஸ்கின் ஃபேடர் வீலில் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ கம்ப்ளீட் ஆன அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஃபேடர் வீல் தான் அப்டேட் ஆக போகுது. ஃபேடர் வீலில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டைமண்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பாக 1000 diamond இருந்தால் தான் இதில் இருக்கிறது நம்ம எடுக்கவே முடியும். அதனால் அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாம் நம்ம. இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். எங்கேயும் இல்லை, நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னதை திரும்பி சொல்கிறோம். ஏன்னா அப்போலாம் இமேஜ் தான் பார்த்துருப்போம், இப்போ வீடியோ கூட கிடச்சிருக்கா தான் காமிக்கிறேன். அது மட்டும் நம்ம கேமுக்குள்ள ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க. நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச கன் ஸ்கின்னாக கூட இருக்கும். டபுள் வெக்டாருக்கு டபுள் கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் ரெட்டும் ஒரு பக்கம் ப்ளூவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஒரு கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரில் கிரியேட்டிவ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக போதாமா. ஒரு சூப்பரான ஸ்கின் தான். ஆனால் ஃபஸ்ட் டைம் வரும்போது டபுள் வெக்டாருக்கு பவர் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கன்னுக்கு பவரை குறைச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கன் ஸ்கின் எடுத்து இப்போ யூஸ் பண்ணாலும் முன்னே இருந்த அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவர் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் டேமேஜ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கமிங் 2 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. வர 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மோகோ ஸ்டோர் தான் வரப்போகுது. ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட் இருக்குது. அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு புது பண்டில் ஆட் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு மெயில் பண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் மோகோ ஸ்டோர் கமிங் 2 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகுது. ஸோ கே மக்கள் இன்னும் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்குவாட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமிங் 4லேருந்து நம்ம இண்டியன்ஸில் ஒரு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பற்றி ஃபுல்லாகவே சொல்லியிருப்போம். அதில் ஒரு சின்ன ஈவெண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதாவது ஒரு சின்ன கேம் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது கம்ப்ளீட் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. அந்த பேஜெலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அது எப்படி அன்லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணி டோக்கன் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேம் மாதிரி வரும். ஸோ இந்த கேமில் என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 2 color டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் பண்ணணும். நார்மல் நீங்கள் விளையாண்டுருப்பீங்க இந்த மாதிரி கேம்லாம் நிறையா, அது மாதிரி தான். ஆனால் இதில் எல்லாமே ஒரே கலர் இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டு லெவலாமா. இப்போ வந்து ஃபஸ்ட் லெவல் நம்ம போய் எடுத்தாச்சு. செகண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறோம். இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்லாம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கேம் ப்ளே பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜஸ்லாம் நம்ம அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் இந்த ஈவெண்ட்டோட ஃப்ரீ ரிவார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கிளைம் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா முடியாது. அதனால தான் இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். அது மட்டும் நம்ம ஹோலி ஈவெண்ட் ஃபெஸ்டிவலாக வர போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ ஃபுல்லாக கிடைக்கல, கிடச்ச வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோலி ஃபெஸ்டிவலாக கொடுக்க போகிற ஒரு ஃப்ரீ ஜீப் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு லெஜெண்டரி ஸ்கின் தான், ஏன்னா கொஞ்சம் எஃபெக்ட்லாம் வருது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பிஸ்டலுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதுக்கும் பவரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட ஒரு மாஸ்க் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மூஞ்சி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி ஃபெஸ்டிவலாக கலர் அடிச்சு விட்டுருக்க மாதிரி இருக்குது. அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஸ்கேட்டிங் போர்டு ஸ்கின்னு பேராசூட் ஸ்கின் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவல் ஸ்கின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரீயானலாம் தெரியல, ஆனால் ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளோவல் ஸ்கின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அப் இவெண்ட் வந்திருக்கும். அதில் ஒரு எமோட் கூட கொடுத்துருப்பாங்க. இது டாப் அப் இவெண்ட்டில் வர வேண்டிய எமோட்டே கிடையாது, இது எலைட் பாஸில் வரப்போகிற எமோட்டு. இது ஆல்ரெடி நம்ம வீடியோ கூட பார்த்துருப்போம், எல்லோரும் வீடியோ கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ எலைட் பாஸில் தான் இந்த எமோட் இருந்துச்சு. ஆனால் டாப் அப் இவெண்ட்டில் இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. அது நம்ம இந்தியன் சர்வருக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. அதர் சர்வருக்குலாம் எலைட் பாஸில் தான் வருமாமா. இது என்னங்க போங்காட்டமாக இருக்குது, எலைட் பாஸ்லேயும் கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி எலைட் பாஸில் இருக்க ரிவார்ட்ஸும் நம்ம சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இந்த எலைட் பாஸ்லேருந்து இந்த எமோட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாவது எமோட் ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக
ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிடலாம். ஓகே ப்ரோ, அப்போ நெக்ஸ்ட் டாப் அப் இவெண்ட் என்ன ப்ரோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டாப் அப் இவெண்ட்டில் மேபி கட்டணா ஸ்கீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போ உலகம் கிடச்சிருக்க அப்டேட், நெக்ஸ்ட் டாப் அப் இவெண்ட் கட்டணா ஸ்கீம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கட்டணா ஸ்கின் மாதிரியே இருக்குது, அது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த ஸ்கின்னு எனக்கு தெரியல. வீடியோ கிடச்சுன்னா அந்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி இதுதான் அந்த ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ ஓகே மக்கள், நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேலண்டைன்ஸ் டே ஃபெஸ்டிவல் கண்டிப்பாக நமக்கு ஒரு பிஸி இவெண்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதோட டேட்டும் கொடுத்துட்டாங்க. அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்றைக்கு ப்ரோ ஃபஸ்ட்டு இது வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கமிங் 7 அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆக போகுது. 7ஆம் தேதி டூ 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் இருக்க போதுங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த பேனரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எமோட் கண்டிப்பாக இருக்கும், ரோஸ் எமோட்டு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த இது வந்து கன்ஃபார்ம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். புதிய எமோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. இனிமேல் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ போடுறவங்க எல்லாம் இதை தான் போட்டுகிட்டு இருக்க போகிறாங்க, ஏன்னா அந்த மாதிரி ஒரு எமோட்டு. ஸோ அப்படியே பிரேக்கப் ஆனால் கீழே விழுந்துட்டு கதற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதுவும் ஹார்ட் உடஞ்சு வருது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமோட்டில் ஹைலைட்டு. விசியமெண்ட்னாவே நம்ம கேமுக்குள்ளே நிறைய பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓல்டு பண்டில், ரேர் பண்டில்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் இந்த டைம் இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ மெயில் பண்டில் அண்ட் ஃபீமேல் பண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எமோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, ஹார்ட் எமோட், ரோஸ் எமோட், அதுக்கப்புறம் அந்த லவ் சம்மந்தப்பட்ட எமோட் எல்லாமே இருக்கும். ஓகே மக்கள், நெக்ஸ்ட்டே பார்க்கப்படுற ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நேற்று வீடியோவில் ஒரு டிஷர்ட் காமிச்சிருப்பேன், ஒயிட் கலரில் ஒரு டிஷர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது நிறைய பேர் உண்மையாக ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு மேலே என்னங்கண்ணா ப்ரூஃப் காமிக்கிறது, வீடியோலேயே காமிச்சிட்டேன். நிறைய சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்துருச்சு. அது ஃபேடபில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அப்டேட் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியன் சர்வருக்கும் எப்பேன்னு சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் மந்த் வரப்போகிறதில்ல, அதுக்கு அடுத்த மந்த் தான். ஸோ மார்ச் மந்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது இப்போதைக்கு எல்லா சர்வருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஈவெண்ட்டில் தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ பிளாக் டிஷர்ட்லாம் அவங்க ஊர்லாம் பெரிய ஒர்த்தே கிடையாது, எல்லாமே கிரியேட்லேயே அவங்க சர்வருக்கு அப்டேட் பண்ணியிருக்கனால ஃபேடபில்லே ரெண்டுமே இருக்குது. ஆனால் நம்ம சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டிஷர்ட் எவ்வளோ ரேருங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். பிளாக் டிஷர்ட் விட்டுட்டு ஒயிட் டிஷர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா மேபி சின்ன ஈவெண்ட்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம சர்வருக்கு. ஏன்னா அது அவ்வளோ ஒர்த் இல்லைங்க, எந்த சர்வரையும் அவ்வளோ ஒர்த்தாகவும் கொண்டு வரல, நம்ம சர்வரும் அப்படி கொண்டு வர மாட்டாங்க, ஏன்னா கலர் அடிச்சு தானே கொண்டு வரேன். கமிங் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் ஃப்ரீ ரிவர்ட்ஸ் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். அதோட காலண்டர் கூட காமிச்சிருப்போம். அது அகைன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல, புதுசாக ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது MP40 ஸ்கின் ஆட் பண்ணியிருக்காங்க. நியூவாக ஒரு மோடு வருது பார்த்தீங்களா, அந்த பெட்ரம்பல்னு சொல்லிட்டு டாய்ஸ் உருட்டு வரும் அந்த ஒரு மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அது விளாண்டா அந்த MP40 கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. MP40 மட்டும் பர்மனண்டாக கொடுக்குறாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஓகே மக்கள், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல லைக் கொடுத்து நண்பா, அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் மட்டும் ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணிருங்க. அப்போ தான் இந்த விசி ஈவெண்ட் வரப்போது இந்த மாதிரி எமௌண்ட்லாம் ரிட்டர்ன் வரப்போது அப்படிங்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னும் ஒன் டே தான் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடீம் கோட் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்து எடுத்துருங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அது என்னன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஸோ ஓகே மக்கள், ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட பிஸ்னோட வந்து சந்திப்போ. நான் என் லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும் மச்சான்டா, சாதிப்ப என்ன தெரியும் என்னன்னா, நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான், அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு.